வால்யூம் 2. மாலையில், சுவாமி இது உங்களுடையது. இரவில், சுவாமி இது என்னுடையது. கோபத்தை தூண்டிவிடும் வார்த்தைகளை பிறர் நம் மீது வீசினால் என்ன செய்வது? எதிராளி நம்மை மட்டம் தட்டி பேசினால் அதை எப்படி எதிர்கொள்வது? இது போன்ற கேள்விக்கான விடை கௌதம புத்தரின் வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சியில் இருக்கிறது. ஒருமுறை புத்தர் தனது பிரதான சீடரான ஆனந்தாவுடன் சென்று ஒரு வீட்டில் பிச்சை கேட்டார். புத்தரை பார்த்து அந்த வீட்டில் இருந்த பெண்மணி, சோம்பேறியே, கையும் காலும் நன்றாகத்தானே இருக்கிறது, உழைத்து சாப்பிட உனக்கு என்ன கேடு என்று திட்டி விரட்டினாள். ஒரு பெண் தனது குருவை இப்படி திட்டிவிட்டாளே என்று சீடரின் மனம் எரிமலையாக குமரிக்கொண்டிருந்தது. தயவு செய்து எனக்கு உத்தரவு கொடுங்கள், உங்களை திட்டி அந்த பெண்ணுக்கு சரியான பாடம் புகட்டிவிட்டு வருகிறேன் என்று ஆனந்தா புத்தரிடம் அனுமதி கேட்டார். அவர் ஒன்றும் சொல்லாமல் நடக்கத் துவங்கினார். மண்டையை பிளக்கும் வெயில் அடிக்கத் துவங்கியது. தன் கையில் இருந்த கமண்டலத்தை ஆனந்தாவிடம் கொடுத்துவிட்டு புத்தர் சிறிது நேரம் ஓய்வெடுத்தார். மாலை நேரமானது. புத்தர் தனது சீடருடன் மீண்டும் பயணத்தை தொடர்ந்தார். அப்போது வழியில் சீடரின் கையில் இருந்த கமண்டலத்தை பார்த்த புத்தர், இது யாருடையது என்று கேட்டார். அதற்கு ஆனந்தா, சுவாமி இது உங்களுடையது என்றார். உடனே புத்தர் அந்த கமண்டலத்தை வாங்கி ஒருமுறை பார்த்துவிட்டு, இல்லை, இதை உனக்கு அப்போதே பரிசாக கொடுத்து விட்டேன், அது உன்னுடையதுதான் என்று திரும்பவும் ஆனந்தாவிடமே கொடுத்து விட்டார். இரவு வந்தது. புத்தர் ஆனந்தாவின் கையில் இருந்த அதே கமண்டலத்தை சுட்டிக்காட்டி, இந்த கமண்டலம் யாருடையது என்று மீண்டும் கேட்டார். இதற்கு ஆனந்தா, சுவாமி இது என்னுடையது என்றார். இதை கேட்ட புத்தர் சிரித்து விட்டார். இன்று மாலை உன்னிடம் இதே கேள்வியை கேட்டேன், இது உங்களுடையது என்றாய், இப்போதோ இது என்னுடையது என்கிறாய். ஒரே கமண்டலம் எப்படி உன்னுடையதாகவும் அதே வேளையில் என்னுடையதாகவும் இருக்க முடியும்? புத்தரின் கேள்வியில் சற்றே தடுமாறினாலும் ஆனந்தா நிதானமாக இப்படி பதில் சொன்னார். சுவாமி, கமண்டலத்தை தாங்கள் எனக்கு பரிசாக கொடுத்து விட்டதாக சொன்னீர்கள், நானும் அதை ஏற்றுக்கொண்டேன், அதனால் கமண்டலம் என்னுடையது என்றேன். ஆனால் முதல் முறை நீங்கள் கமண்டலத்தை கொடுத்தபோது அதை நான் என்னுடையதாக எடுத்துக்கொள்ளவில்லை. என்னிடம் நீங்கள் கமண்டலத்தை கொடுத்திருந்தீர்கள் என்றாலும் உண்மையில் அது அப்போது உங்களுடையதுதான். புன்னகையுடன் ஆனந்தாவை பார்த்து பேசினார் புத்தர். இதுபோல்தான் அந்த பெண்மணி என்னை பார்த்து சொன்ன வார்த்தைகளை நான் என்னுடையதாக எண்ணி எடுத்துக்கொள்ளவில்லை. எனவே என்னை பார்த்து சொல்லப்பட்டிருந்தாலும் அந்த வார்த்தைகள் அந்த பெண்மணிக்கே சொந்தம், அதனால்தான் அந்த பெண்மணிக்கு நீ பாடம் புகட்டப் போக தேவையில்லை என்றேன். புத்தர் தனது சீடருக்கு சொன்ன அறிவுரை உணர்த்துகிற உண்மை எளிமையானது. யாராவது நம்மை பார்த்து சோம்பேறி என்று திட்டினால் அந்த வார்த்தையை நாம் நம்முடையது என்று ஏற்றுக்கொள்ளும் போதுதான் நாம் பாதிக்கப்படுகிறோம். நான் சோம்பேறி கிடையாது என்று நமக்கு தெளிவாகவும் உறுதியாகவும் நன்கு தெரிந்தால் எதிராளி நம்மை பார்த்து சொன்ன சோம்பேறி என்ற வார்த்தை வெறும் பிதற்றல். பிதற்றல் ஒருபோதும் நம்மை பாதிக்காது. இன்னும் கேட்டால், பிதற்றுகிறவனை நாம் ஒரு பொருட்டாகவும் எடுத்துக்கொள்ள மாட்டோம். ஆனால் சோம்பேறி என்று ஒருவர் இன்னொருவரை திட்டும்போது திட்டப்பட்டவர் பாதிக்கப்படுகிறார் என்றால் திட்டப்பட்டவர் உண்மையிலேயே சோம்பேறி என்றுதான் அர்த்தமாகிவிடும். யாராவது சோம்பேறி என்று இது போன்றவர்களை திட்டினால் சோம்பேறி என்ற வார்த்தையினால் ஏற்படும் அவமானத்தை விட நான் சோம்பேறி என்பது உண்மைதான், இந்த உண்மை மாற்றானுக்கும் தெரிந்துவிட்டதே என்று நினைக்கும் போதுதான் பாதிக்கப்படுகிறார். பதிலுக்கு கோபப்படுகிறார். அவர் இரத்த அழுத்தம் கூடுகிறது, கண்கள் சிவக்கின்றன. சரி, ஒருவர் உண்மையிலேயே சோம்பேறிதான், அவர் திருந்தவே முடியாதா? முடியும். உதாரணத்துக்கு இந்த கதையை கேளுங்கள். அவர் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன், வசதிக்கும் குறைச்சலே இல்லை. எதிர்பாராத விதமாக அவருக்கு சொந்தமான கப்பல் ஒன்று புயலில் அகப்பட்டு மூழ்கிவிடுகிறது. இன்னொரு புறம் தொழிலாளர் பிரச்சனையால் ஃபேக்டரியும் மூடப்பட்டு விடுகிறது. கடன் தலைக்கு மேல் போய்விடுகிறது. அவர் வீடு வாசலை எல்லாம் இழந்துவிட்டு நடு வீதிக்கு வந்து விடுகிறார். 5 ஆண்டுகள் அவர் கடுமையாக உழைக்கிறார். இழந்த தொழிற்சாலையை விட பெரிய தொழிற்சாலையை கட்டுகிறார். 1:2 கப்பல்கள் வாங்குகிறார். முன்பு இருந்ததை விட பல மடங்கு பெரிய செல்வந்தராக மாறிவிடுகிறார். அவரிடம் நிருபர்கள் உங்களுடைய இந்த வெற்றியின் ரகசியம் என்ன என்று கேட்கிறார்கள். அதற்கு அவர், முன்பு நான் தோல்வி அடைந்தது உண்மை, ஆனால் நான் தோல்வி அடைந்துவிட்டேன்,
வியாபாரத்தில் தோற்றுவிட்டேன் என்ற ரகசியத்தை எனக்கு நான் சொல்லவே இல்லை. அதுதான் என் இந்த வெற்றிக்கு காரணம் என்றாராம். பலருடைய கண்களை திறக்கக்கூடிய கதை இது. உண்மையிலேயே உங்களுக்கு சோம்பல் வரலாம். வேலை செய்வதில் ஈடுபாடில்லாமல் சோம்பேறியாக இருக்க தோன்றலாம். ஆனால் நான் சோம்பேறி, எதற்கும் லாயக்கில்லாதவன் என்று உங்கள் மீதே நீங்கள் முத்திரை குத்தி கொள்ளாதீர்கள். அப்படி செய்தால் நமக்கு நாமே எதிரியாக இருந்து செயல்படுவது மாதிரி ஆகிவிடும். சரி, நாம் என்னதான் செய்ய வேண்டும்? நான் சோம்பேறி கிடையாது என்று உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கொள்ளுங்கள் என்று ஒரு தரப்பினர் சொல்வார்கள். இதற்கு பாசிட்டிவ் திங்கிங் என்று பெயரும் கொடுத்திருக்கிறார்கள். நான் சொல்லப்போவது உங்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக கூட இருக்கலாம். உண்மையில் இந்த பாசிட்டிவ் திங்கிங் நீண்ட நாளைக்கு பயன்படாது. ஏன் தெரியுமா? சிந்தனை கதவுகளை மூடாதீர். மனதில் சோர்வு, தாழ்வு மனப்பான்மை போன்றவை தலை தூக்கும் போதெல்லாம் அதை மறைக்க, நான் ஜெயிக்க பிறந்தவன், நான் சாதிக்க பிறந்தவன் என்று நமக்கு நாமே சொல்லி உற்சாகப்படுத்திக் கொள்வது அப்போதைக்கு பலன் கொடுக்கலாம். ஆனால் இந்த பாசிட்டிவ் திங்கிங் அதிக நாளைக்கு உதவாது. தீய எண்ணங்கள் எழும்போது ராமா ராமா என்று மனதுக்குள் சொல்லிக் கொள்ளுங்கள் என்று ஒரு சிலர் யோசனை சொல்வார்கள். பாசிட்டிவ் திங்கிங் என்பது ஏறக்குறைய இதே அடிப்படைதான். மனதில் சபலம் வரும்போது அதை அடக்க தெய்வத்தின் மீது சிந்தனையை திருப்புவது அந்த சமயம் பலன் தரும். ஆனால் அதே தீய எண்ணம் அடுத்த நாளோ அடுத்த வாரமோ மீண்டும் தலை தூக்குமே, அப்போதும் கடவுள் பேரை சொல்லித்தான் சபலத்தை அடக்க வேண்டுமா? வீடு முழுதும் துர்நாற்றம். வீட்டின் ஒரு மூலையில் எலி ஒன்று செத்து கிடக்கிறது. அது எங்கே என்று தேடி கண்டுபிடித்து எடுத்து வெளியே தூக்கி போட நமக்கு பொறுமை இல்லை. ஆனால் துர்நாற்றத்தை மறைக்க கட்டுக்கட்டாக ஊதுபத்தி கொளுத்தி வைக்கிறோம். கொஞ்ச நேரத்துக்கு வேண்டுமானால் செத்த எலியின் நாற்றத்தை அது மறைத்துவிடும். ஆனால் வத்தி எரிந்து முடிந்த கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் நாற்றம் மீண்டும் குடலை பிடுங்க துவங்கிவிடுமே. பாசிட்டிவ் திங்கிங்கும் இது மாதிரி தான். சரி, பாசிட்டிவ் திங்கிங்க்கு மாற்று இருக்கிறதா? இருக்கிறது. அதற்கு பெயர்தான் ஆத்தென்டிக் திங்கிங். நீங்கள் மிகவும் துன்பத்தில் இருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஐயையோ, நான் படும் துன்பத்தை சுற்றியே என் சிந்தனை சுழல்கிறதே என்று வெறுப்படைந்து, இல்லை, நான் மகிழ்ச்சியோடு தான் இருக்கிறேன் என்று பாசிட்டிவ் திங்கிங் என்ற சித்தாந்தத்தின்படி மாற்று சிந்தனையை திணிக்க நீங்கள் முயற்சி செய்தால் மனதுக்குள் ஒரு போராட்டம்தான் உருவாகும். அதற்கு பதிலாக உங்களின் சிந்தனையை நீங்களே சற்று தள்ளி நின்று கவனிக்க ஆரம்பியுங்கள். இது கெட்ட சிந்தனை, இது நல்ல சிந்தனை என்பது மாதிரி சிந்தனைக்கு முத்திரை குத்தாமல், உங்களின் சிந்தனை மீதே வெறுப்பு காட்டாமல் நடுநிலையோடு கவனியுங்கள். துக்கமான சிந்தனையோ, சபலமான சிந்தனையோ, அல்லது மகிழ்ச்சியான சிந்தனையோ, அதை நீங்களே விலகி நின்று பார்க்கும்போது உங்களுக்குள்ளே புரிந்து கொள்ளுதல் நடக்கும். இது போன்ற மனநிலையை எய்துவிட்டால் துன்பம், மகிழ்ச்சி இந்த இரண்டுமே ஒன்றுதான். மகிழ்ச்சி எப்படி ஒரு அனுபவமோ, அதே போல் துயரமும் ஒரு அனுபவமே. ஆனால் மனதிலே அமைதியும் தெளிவும் இல்லாத மனிதர்களுக்கு மகிழ்ச்சி கூட சோகமானதாக போய்விடும். அவர் நடுத்தர பிரிவைச் சேர்ந்தவர். அவருக்கு 6 பெண்கள், எல்லோருமே கல்யாண வயதை அடைந்தவர்கள். 6 பெண்களுக்கும் எப்படி திருமணம் செய்து வைப்பது என்று கவலைப்பட்டே அவருக்கு ஒரு நாள் மாரடைப்பு வந்து விடுகிறது. அவரை மருத்துவமனையில் சேர்க்கிறார்கள். அந்த நேரம் பார்த்து அவர் வாங்கி வைத்திருந்த ஒரு பரிசு சீட்டுக்கு 10 லட்சம் ரூபாய் விழுகிறது. இந்த மகிழ்ச்சியான செய்தியை அவரிடம் சொன்னால் அவருக்கு மீண்டும் மாரடைப்பு வந்துவிடுமோ என்று பயந்த மனைவி டாக்டரை விட்டே இந்த செய்தியை தன் கணவரிடம் பதமாக சொல்லச் சொல்கிறாள். டாக்டர் மனோதத்துவ முறையில் கேஷுவலாக அவளது கணவரிடம் பேச்சை ஆரம்பிக்கிறார். உங்களுக்கு லாட்டரியில் 1 லட்சம் பரிசு விழுந்தால் என்ன செய்வீர்கள்? நான் என் மூத்த பெண்ணுக்கு திருமணம் செய்து விடுவேன். சரி, 2 லட்சம் விழுந்தால் இரண்டாவது பெண்ணுக்கும் கல்யாணம் முடித்து விடுவேன். சரி, 10 லட்சம் விழுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். எனக்கெல்லாம் எங்கே டாக்டர் 10 லட்சம் விழும்? அப்படி ஒரு வேளை விழுந்தால் சத்தியமாக உங்களுக்கு 2 லட்சம் தந்து விடுவேன். எதிர்பாராத இந்த இன்ப அதிர்ச்சியில் டாக்டருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து விட்டார். மகிழ்ச்சி எப்படி ஒரு சுவையோ, அதே மாதிரி துயரமும் ஒரு சுவை. இந்த சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்வது கஷ்டமாக கூட இருக்கலாம். நான் சிறுவனாக இருந்தபோது என் அம்மா பாகற்காயை விரும்பி சாப்பிடுவார். அப்போது கசப்பான ஒரு பொருளை அம்மா எப்படி ரசித்து சாப்பிடுகிறார் என்று எனக்கு ஒரே குழப்பம். ஆனால் மனதுக்கு பிடித்துவிட்டால் இனிப்பு என்பது எப்படி ஒரு சுவையோ, அதே போல கசப்பும் ரசிக்கக்கூடிய ஒரு சுவைதான் என்பதை உணர்ந்து கொண்டேன்.
சிறு பிள்ளையாக இருக்கும்போது இனிப்பு ஒன்றுதான் சுவை, கசப்பு துவர்ப்பு புளிப்பு எல்லாம் சுவையில்லை என்று நமக்கு நாமே முடிவெடுத்துக் கொண்டு சிந்தனையின் கதவுகளை மற்ற சுவைகளுக்கு இடம் தராமல் எப்படி மூடிவிடுகிறோமோ அதே மாதிரிதான் இந்த விஷயமும். மகிழ்ச்சி மட்டும்தான் நல்ல உணர்ச்சி, மற்றது எல்லாம் வெறுக்கத்தக்க உணர்ச்சிகள் என்று எண்ணி வாழ்க்கையில் நாம் அநேக உணர்ச்சிகளுக்கு கதவை திறப்பதில்லை. இப்படி எந்த சிறையிலும் அடைபடாமல் தள்ளி நின்று சிந்தனையை கவனிக்கும் போது மனது தானாகவே அமைதியடையும், திரைகள் விலகும், உண்மைகள் புரியும், வாழ்க்கை அழகாக அற்புதமானதாக ஒரு மலரைப் போல மௌனமாக மென்மையாக விரியும். நிலவின் ஒளியை மறைத்த மெழுகுவர்த்தி. அவன் ஒரு அரசன், தான் என்ற அகங்காரம் நிரம்பியவன். வேட்டைக்குச் சென்றபோது காட்டிலே ஒரு துறவியை சந்தித்தான். கண்களை மூடி தியானம் செய்து கொண்டிருந்தார் துறவி. நான் பல நாடுகளை வென்று என் நாட்டோடு இணைத்திருக்கிறேன். நான் வென்று வந்த செல்வத்தால் என் கஜானா நிரம்பி வழிகிறது. அந்த புறம் எங்கும் நான் கவர்ந்து வந்த மாற்று தேசத்து அழகிகள் இருக்கிறார்கள். ஆனால் நான் சந்தோஷமாக இல்லை, எனக்கு எப்போது மகிழ்ச்சி கிடைக்கும் அரசன் கேட்டான். தியானம் கலைந்ததால் கண்விழித்த துறவி சற்றே கோபமாக, நான் செத்தால்தான் உனக்கு சந்தோஷம் கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு கண்களை மூடி மீண்டும் தியானத்தில் ஆழ்ந்தார். நான் எத்தனை பெரிய அரசன், என்னையே அவமானப்படுத்துகிறாயா என்றபடி கொஞ்சமும் சிந்திக்காமல் துறவியை கொல்வதற்காக இடுப்பிலே இருந்த கத்தியை உருவினான். அட மூடனே, நான் என்றால் என்னை சொல்லிக் கொள்ளவில்லை, நான் என்ற இருமாப்பு செத்தால்தான் உனக்கு சந்தோஷம் கிடைக்கும் என்று துறவி விளக்கினார். நம்மை விட படிப்பிலோ பதவியிலோ செல்வத்திலோ குறைவானவன் என்று நாம் மதிப்பிட்டு வைத்திருக்கும் ஒருவர் ஒரு விவாதத்தின் போது நாம் சொல்லும் கருத்துக்கு ஆமாஞ்சாமி போடாமல் மாற்றுக்கருத்தை சொல்லும்போது அதை ஏற்றுக்கொள்ள நம் ஈகோ இடம் கொடுப்பதில்லை. இன்னும் கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பாருங்கள். இது போன்ற ஈகோ உடையவர்கள் நாம் சொல்லும் கருத்தை எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், நமக்கு எல்லோரும் மரியாதை கொடுக்க வேண்டும் என்றுதான் நினைக்கிறார்கள். அப்படியென்றால் என்ன அர்த்தம்? மற்றவர்கள் இவர்களுக்கு மரியாதை கொடுத்தால்தான் இவர்கள் சந்தோஷப்படுவார்கள். இதையே வேறு வார்த்தைகளில் சொன்னால், இவர்கள் தங்களின் மகிழ்ச்சிக்காக மற்றவர்களின் தலையாட்டலை எதிர்பார்த்திருப்பார்கள். இன்னும் பச்சையாக சொன்னால், எனக்கு மரியாதை கொடு, எனக்கு மரியாதை கொடு என்று மற்றவர்களிடம் மறைமுகமாக பிச்சை எடுப்பவர்கள் இவர்கள். மரியாதை என்ற பிச்சையை மற்றவர்கள் இவர்களுக்கு கொடுக்க மறுக்கும் போது இவர்களின் அமைதி பறிபோய் விடுகிறது, சந்தோஷம் தொலைந்து விடுகிறது. நமது வேதங்கள் ஆண்டவனை ஆனந்தம் என்று குறிப்பிடும். இதை ஏன் சொல்கிறேன் என்றால், எட்ஜிங் காட் அவுட் என்பதன் சுருக்கம்தான் ஈகோ. அதாவது நம்மை விட்டு ஆண்டவன், அதாவது ஆனந்தம் வெளியேறும் நிலைதான் ஈகோ. கடவுளே, நான் என்ற அகங்காரத்தை இதோ உனக்கு எதிரே உடைத்து விடுகிறேன் என்று நமக்கு நாமே உணர்த்தத்தான் தேங்காயை ஒரு அடையாளப் பொருளாக கோயிலிலே உடைக்கிறோம். தேங்காயின் கடுமையான ஓடு உடையும் போது எப்படி சுவையான இளநீர் வெளிப்படுகிறதோ, அதே மாதிரி நமது அகங்காரம் என்ற ஈகோ உடையும் போது சந்தோஷம் வெளிப்படும். அலுவலகத்திலோ அல்லது நண்பர்கள் மத்தியிலோ உங்களின் கருத்தை சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறீர்கள், அதை அழுத்தமாகவும் சொல்கிறீர்கள். ஆனால் நீங்கள் சொன்ன கருத்து எடுபடவில்லை. நீங்கள் ஈகோ இல்லாதவராக இருந்தால் இது பற்றி கவலைப்பட மாட்டீர்கள். உங்களின் கருத்தை மற்றவர்கள் பாராட்டினாலும் சரி, கிண்டல் செய்தாலும் சரி, ஏற்றுக்கொண்டாலும் சரி, கண்டுகொள்ளாவிட்டாலும் சரி, இதனால் பாதிக்கப்படாமல் இருப்பீர்கள். கவிஞர் தாகூரின் வாழ்க்கையில் நடந்த சம்பவம் இது. ஒரு முறை படகில் ஏறி யமுனை நதியை கடந்து கொண்டிருந்தார் தாகூர். அது இரவு நேரம். படகிலே இருந்த சின்ன அறையில் மெழுகுவர்த்தியின் வெளிச்சத்தில் தாகூர் கவிதை எழுத முற்பட்டார். ஆனால் அன்று ஏனோ தெரியவில்லை, பிடிபடாமல் தாகூரிடமே கவிதை கண்ணாமூச்சி விளையாடியது. கடைசியில் சோர்ந்து போன தாகூர் மெழுகுவர்த்தியை அணைத்து விட்டார். மெழுகுவர்த்தியை அணைத்ததுதான் தாமதம். நதியும் படகும் நிலாவின் வெளிச்சத்தில் அழகாக ஒளிர்வது தெரிந்தது. இதை பார்த்ததும் தாகூருக்கு கவிதை பெருக்கெடுக்க ஆரம்பித்துவிட்டது. இந்த சம்பவத்துக்கும் ஈகோவுக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு சின்ன மெழுகுவர்த்தி எப்படி நிலாவின் ஒளியையே தாகூரின் கண்ணிலிருந்து மறைத்து விட்டதோ, அதே மாதிரிதான் ஈகோ. நிலா என்ற சந்தோஷத்தை அது மறைத்துவிடும்.
சிடுசிடுக்கும் மனைவியை சமாளிப்பது எப்படி? தொழிலாளர் உறவு பற்றிய சொற்பொழிவுக்காக ஒரு முறை நான் சென்னை வந்திருந்தபோது அதில் கலந்து கொண்ட பல உயர் அதிகாரிகள் தொழிற்சங்க பிரச்சினை, தொழிலாளர் பிரச்சினை போன்ற சப்ஜெக்டுகளில் நிறைய கேள்விகளை எழுப்பினார்கள். நான் எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லிக் கொண்டே வந்தேன். கடைசியில் நிகழ்ச்சியும் ஒரு முடிவுக்கு வந்தது. எல்லோரும் போய்விட்டனர். ஆனால் கருப்பு கோட்டு அணிந்த ஒருவர் மட்டும் என் எதிரிலேயே நின்றிருந்தார். அந்த இடத்தில் என்னையும் அவரையும் தவிர வேறு யாரும் இல்லை என்பதை ஊர்ஜிதப்படுத்திக் கொண்டு அவரே பேசத் துவங்கினார். சுவாமி, 5000 தொழிலாளர்களையும் 5 தொழிற்சங்கங்களையும் சமாளிக்க வேண்டிய வேலை என்னுடையது. கேன்டீன் சாப்பாட்டில் காரம் அதிகமானாலும் சரி, அல்லது தீபாவளி போனஸில் பர்சன்டேஜ் குறைந்தாலும் சரி, நான் தான் பிரச்சனையை முன்னின்று சமாளிக்க வேண்டும். அதனால் முதல் ஆளாக நான் தான் ஆஃபீஸ் போக வேண்டும். பல சமயம் நான் வீடு திரும்ப இரவு 10 மணி கூட ஆகிவிடுகிறது. இதனால் வீட்டிலே ஒரே சண்டை. பொண்டாட்டி பிள்ளையை கவனிக்க முடியாத நீ எல்லாம் ஏன் கல்யாணம் செய்து கொண்டாய் என்று மனைவி திட்டுகிறாள். அவளின் ஏச்சுக்களையும் பேச்சுக்களையும் என்னால் தாங்க முடியவில்லை. நான் கஷ்டப்பட்டு கம்பெனியை திறம்பட நடத்தினால் எனக்கு நல்ல பெயர், அதிக சம்பளம், பதவி உயர்வு, கூடுதல் அதிகாரம் எல்லாம் கிடைக்கும். இதனால் அவளுக்கும் பெருமைதானே. ஆனால் இதெல்லாம் அவளுக்கு புரியவே இல்லை. நான் அவளை உங்களிடம் அழைத்து வருகிறேன், நீங்கள் தான் அவளுக்கு நல்ல புத்தி சொல்ல வேண்டும் என்றார். அவரிடம் நான் இப்படி சொன்னேன், ஆஃபீஸ் 5 மணிக்கு முடிந்தால் கணவர் 5:30 வீட்டுக்கு வந்து விடுகிறார். வீட்டிலே வளர்ந்த பிள்ளைகள் இருக்கிறார்கள். இந்த வயதிலும் கணவர் என்னையே சுற்றி சுற்றி வருவதால் எனக்கு கஷ்டமாக இருக்கிறது என்று பல பெண்கள் குறைபட்டுக் கொள்வதை நான் பார்த்திருக்கிறேன். இதை நான் ஏன் சொல்கிறேன் என்றால், எந்த ஒரு மனைவியுமே தன் கணவன் பொழுது விடிந்து பொழுது போகும் வரை தன்னுடனேயே இருக்க வேண்டும் என்று விரும்புவதில்லை. ஒரு மனைவிக்கு வேண்டியது குவாலிட்டி டைம் தானே ஒழிய குவான்டிட்டி டைம் கிடையாது. நீங்கள் பிஸியான எக்ஸிக்யூட்டிவ், மனைவியிடம் ஒரு நாளைக்கு சாப்பிடும்போது 10 நிமிடம் தான் பேச முடியும் என்றால் கூட பரவாயில்லை. ஆனால் அந்த 10 நிமிடத்திலும் ஆஃபீஸ் பற்றி சிந்திக்காமல் கண்களை திறந்து மனைவியை பாருங்கள். பார்ப்பது என்றால் கடனே என்று அல்ல, திருமணம் செய்து கொண்ட புதிதில் உங்கள் மனைவியின் முகத்தை எப்படி ஆவலோடும் ரசனையோடும் பார்த்தீர்களோ அதே மாதிரி. மனைவியின் அழகை கணவன் ரசிக்க தொடங்கிவிட்டால் அங்கே வாய்ச்சண்டைக்கு ஏது இடம்? மனைவியின் முகத்தை பார்த்து ரசிப்பது மட்டுமல்ல, அவள் வித்தியாசமாக தலைசிவி இருந்தால் அது பற்றி பேசுங்கள். இட்லி ருசியாக இருந்தால் என் மனைவி கைப்பட்டாலே இட்லிக்கு தனி ருசி வந்துவிடும் என்பது போல, வெறும் வாய் வார்த்தையாகவோ வீண் புகழ்ச்சியாகவோ தெரியாதபடி உங்கள் மனைவியின் நல்ல குணங்களை அடையாளம் கண்டு மனதார பாராட்டுங்கள். கணவன் மனைவிக்கு இடையே கூட இந்த முகஸ்துதி வேண்டுமா? அப்புறம் இந்த உறவுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்காதீர்கள். இது முகஸ்துதி அல்ல, நிஜஸ்துதி. இறைவனை பிரார்த்தனை செய்ய நாம் சொல்லும் சகஸ்ர நாமத்துக்கு கூட ஸ்துதி என்றுதான் பெயர். இறைவனுக்கே இந்த ஸ்துதி பிடிக்கிறது என்றால் மனித பிறவியான உங்கள் மனைவிக்கு எப்படி பிடிக்காமல் போகும்? உங்கள் மனைவி உங்களோடு சண்டை போடுவதன் முதல் காரணம் உங்கள் கவனத்தை தன் பக்கம் இழுப்பது. நீ எனக்கு சொந்தம், வேலை ஆஃபீஸ் அது இது என்று எதற்கும் உன்னை விட்டுக் கொடுக்க மாட்டேன் என நினைக்கிறாள் என்று அர்த்தம். இத்தகைய அன்புமிக்க மனைவி கிடைத்ததற்காக நீங்கள் உண்மையிலேயே பெருமைதான் பட வேண்டும். இதையெல்லாம் அந்த கோட் சூட் அணிந்திருந்த உயர் அதிகாரியிடம் சொல்லிவிட்டு, கடைசியாக நான் சொல்லிய வழிமுறைகளை கடைபிடியுங்கள், இதில் எதுவுமே பலன் கொடுக்கவில்லை என்றால் உங்கள் மனைவி உங்களிடம் சண்டை பிடிக்கும் போது அதையும் ரசிக்க ஆரம்பித்து விடுங்கள் என்றேன். குழப்பத்துடன் சென்ற மேனேஜர் ஒரு வாரம் கழித்து என்னிடம் மீண்டும் வந்தார். சுவாமி, நீங்கள் சொன்னதெல்லாம் முற்றிலும் உண்மை. உங்கள் அறிவுரையை கடைபிடித்ததில் ரொம்ப நாளைக்கு பிறகு நாங்கள் 2 பேரும் ஒருவர் மேல் இன்னொருவர் வெறுப்பில்லாமல் மனம் விட்டு பேசிக்கொண்டோம், நன்றி என்றார். கணவன் மனைவி உறவு எப்படி இருக்க வேண்டும் என்பது பற்றி காமசூத்ராவில் வாத்ஸ்யாயனர் என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா? கேட்பதற்கு ஒரு மாதிரியாக இருந்தாலும் வாத்ஸ்யாயனர் பார்வையில் கணவன் மனைவிக்கும் இடையே காமத்தில்தான் உறவு ஆரம்பிக்கிறது. இதில் அடுத்த கட்டம் ஒருவர் மீது ஒருவர் காட்டும் அக்கறை, 3வதாக இருவருக்கும் இடையே மலரும் நட்பு. நட்பு என்று ஏன் சொன்னார் என்றால், தூய நட்பில்தான் சம்பந்தப்பட்ட இருவரும் சமமாக இருப்பார்கள். எந்த ஒருவரும் மற்றவரை விட தான் உயர்ந்தவர்
அல்லது தாழ்ந்தவர் என்று எண்ண மாட்டார்கள். ஒருவரை ஒருவர் கவிழ்த்துவிட திட்டமிட மாட்டார்கள். கணவன் மனைவிக்கிடையே நட்பு மலரும் போது இருவருமே தங்களின் உறவை புனிதமானதாக எண்ணி போற்றுவார்கள், காப்பாற்றுவார்கள். இதில் கடைசி கட்டம் கருணை. கருணையின் மூலாதார பொருள் மன்னிப்பு. கணவன் மனைவி யாராக இருந்தாலும் சின்ன சின்ன தவறுகள் செய்வது இயற்கை. ஒருவர் செய்யும் தவறை மற்றவர் மன்னிக்கும் நிலைதான் இல்லற வாழ்வின் இறுதியான உன்னத நிலை. இந்த நிலையை அடையும் போதுதான் கணவன் மனைவி உறவு முழுமை பெறுகிறது. கைகளை குவித்து கண்களை மூடி. குறைவாக பேச வேண்டும், அதிகமாக கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவன் நமக்கு ஒரு வாயையும் இரண்டு காதுகளையும் கொடுத்திருக்கிறான். ஆனால் நம்மில் பலருக்கு உலகிலேயே இனிமையான ஓசை நம் சொந்த குரல்தான். அதனால்தான் பலர் தாங்கள் பேசும் வார்த்தையில் அர்த்தம் இருக்கிறதோ இல்லையோ ஓயாமல் பேசிக்கொண்டே இருப்பார்கள். மேலை நாட்டு சித்தாந்தத்திலும் சரி, நமது முன்னோர்கள் சொன்ன முக்கிய தத்துவங்களிலும் சரி, கேட்பது என்பதற்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். மற்றவர் பேசுவதை நாம் கேட்க வேண்டும் என்றால் முதலில் நாம் பேசுவதை நிறுத்த வேண்டும். ஆனால் நமக்குத்தான் அது பிடிக்காதே. பெண்மணி ஒருத்தி கைகளை குவித்து கண்களை மூடி மேரி மாதாவை நோக்கி பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்தாள். அதை பிரார்த்தனை என்று கூட சொல்ல முடியாது. எனக்கு அது வேண்டும், இது வேண்டும் என கடவுளிடம் விண்ணப்ப பட்டியல் படிப்பது மாதிரி இருந்தது அவளை நீண்ட பிரார்த்தனை. புகழ்பெற்ற ஓவியர் மைக்கேல் ஆஞ்சலோ அவளை கேலி செய்வதற்காக மறைவிலே நின்று கொண்டு, பிதா குமாரனான இயேசு பேசுகிறேன், பக்தையே உனது பக்தியை மெச்சினோம், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்க, அந்த பெண்மணி, சும்மா இருங்கள் ஜீசஸ், நான் உங்கள் தாயிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன், தொந்தரவு செய்யாதீர்கள் என்றாளாம். அதாவது பேசுவதில் ஒருவருக்கு ஆர்வம் வந்துவிட்டால் எதற்கு பேசுகிறோம் என்ற நோக்கம் கூட பின்னால் தள்ளப்பட்டு விடுகிறது. பேசுவதால் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சிக்காகவே பலர் முடிவில்லாமல் பேசுகிறார்கள். பேசுவதை நிறுத்தி கொண்டு அடுத்தவர் பேசும் பேச்சை கேட்டாலும் அதை சரியான அர்த்தத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியது அதைவிட முக்கியமானதாக இருக்கிறது. புத்தர் ஒரு சமயம் தன் சீடர் ஒருவருக்கு, தினமும் தூங்குவதற்கு முன் உன் கடமையை செய்ய மறக்காதே என்று அறிவுரை சொல்லிக் கொண்டிருந்தார். பக்கத்திலே புதரிலே மறைந்திருந்த ஒரு திருடனும் இதை கேட்கிறான். அவன் பரம்பரை திருடன். புத்தர் சொன்னதை கேட்டுவிட்டு, என் கடமை திருடுவது, தினமும் திருடிவிட்டு தான் தூங்க வேண்டும் என்று அந்த திருடன் அர்த்தம் எடுத்துக்கொண்டானான். பைபிளில் சில்லி கிரைஸ்ட் என்று ஒரு சொற்றொடர் உண்டு. சில்லி என்பதற்கு இன்றைய காலகட்டத்தில் அர்த்தம் வேறு. ஆனால் பைபிள் காலத்தில் சில்லி என்றால் சூதுவாது தெரியாத, இன்னோசென்ட் என்று அர்த்தம். அந்த காலத்து அர்த்தத்தில் புனையப்பட்ட இந்த சொற்றொடரை இந்த காலத்து அர்த்தத்தில் புரிந்து கொண்டால் எந்த அளவுக்கு மன வருத்தம் உண்டாகும் பாருங்கள். அர்த்தம் புரியாமல் தப்பாக எடுத்துக்கொள்வது ஒரு வகை என்றால், பல சமயம் நாம் திறந்த மனதுடன் பிறர் சொல்லும் கருத்துக்களை கவனிப்பதில்லை. பேசுகிறவர் யார்? அவர் இப்படி பேசுவதன் உள்நோக்கம் என்ன? இந்த சந்தர்ப்பத்தில் ஏன் அவர் இந்த கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்பதை தீர யோசித்து, அது நமது நன்மைக்காகத்தான் சொல்லப்படுகிறது என்று புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் கூட பலருக்கு இருப்பதில்லை. காது கொடுத்து கேட்பதன் முக்கியத்துவம் பற்றி மேலை நாட்டு அறிஞர்கள் சமீப காலமாகத்தான் அதிகம் வலியுறுத்த துவங்கியிருக்கிறார்கள். ஆனால் இந்த விஷயம் இந்து மதத்தில் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பே சொல்லப்பட்டிருக்கிறது. விநாயக கடவுளின் காதுகளை அகலமாக காட்டியிருப்பதற்கான காரணம் மற்றவர் பேசுகிற வார்த்தைகளை உன்னிப்பாக கவனமாக கேட்க வேண்டும் என்பதுதான். சரி, இதற்கு என்ன அத்தாட்சி என்று கேட்கலாம். மனிதன் எப்படி இருக்க வேண்டும், என்ன குணநலன்களோடு இருக்க வேண்டும் என்பதை விநாயகரின் ஒவ்வொரு அங்கமும் சொல்லுவதை வைத்து புரிந்து கொள்ளலாம். விநாயகரின் பெரிய வயிற்றுக்கும் அர்த்தம் உண்டு. உலகில் எத்தனையோ கஷ்ட நஷ்டங்களை மனிதன் சந்திக்க வேண்டியிருக்கிறது. இதையெல்லாம் அவன் ஏற்று ஜீரணிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் விநாயகரின் பெரிய வயிறு ஒரு குறியீடு. மனிதன் தனது திறமைகளை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்கான குறியீடுதான் விநாயகரின் துதிக்கை. பிரம்மாண்டமான பருத்த துதிக்கையால் தரையில் இருக்கிற சின்னஞ்சிறு ஊசியையும் எடுத்துவிட முடியும். அதே சமயம் ஒரு பெரிய மரத்தையும் வேரோடு பிடுங்கிவிட முடியும். மனிதன் தன் விருப்பு வெறுப்புகளை உடைத்தெறிந்தால்தான் அவன் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்பதை சொல்வதுதான்
விநாயகரின் உடைந்த தந்தம். ஆசைகளை வெட்டி எறியச் சொல்வதற்குத்தான் விநாயகரின் கையில் சின்ன கோடரி. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த கருத்துக்களை எல்லாம் ஒரு காதில் வாங்கி இன்னொரு காது வழியாக விடாமல் மூளைக்கு அனுப்பி வையுங்கள். எது சரியான கருத்து, எது தவறான கருத்து என்பதை உங்கள் அறிவே முடிவு செய்யட்டும். நான் விநாயகரிலிருந்து மைக்கேல் ஏஞ்சலோ, புத்தர் என்று எல்லோரையும் துணைக்கு அழைத்து கூறிய கருத்துக்களை வள்ளுவர் 1¾ வரிகளில் சொல்லிவிட்டார். எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. தவறு கங்கை மேல் அல்ல. பல வெளிநாடுகளில் சுற்றுப்பயணம் செய்யும் வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. பல நாட்டு மக்களுடன் பழகவும் பேசவும் எனக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் கிடைக்கின்றன. அப்போதெல்லாம் இந்தியாவின் ஆன்மீக வளம், இயற்கை வளம், பல்வேறுபட்ட கலாச்சாரம் இருந்தும் காக்கப்படுகிற நாட்டு ஒற்றுமை பற்றியெல்லாம் வெளிநாட்டவர்கள் வியந்து பேசுவார்கள். இத்தனை வளங்கள் இருந்தும் நம் நாடு ஏன் செல்வச் செழிப்பு அடையாமல் இருக்கிறது என்று கூடவே என்னை ஆச்சரியத்தோடு கேட்பார்கள். நான் அவர்களுக்கு பதில் சொல்லாமல் மௌனமாக இருந்து விடுவேன். ஆனால் இது பற்றி நான் சிந்திக்காமல் இருந்தது இல்லை. எல்லாம் எனக்கு தெரியும் என்ற மனப்பான்மைதான் நம் நாட்டு வளர்ச்சிக்கும் தடையாக இருக்கிறது என்பது என்னுடைய கருத்து. தெரியும் என்ற மனநிலையில் இருந்து இயங்குவதால் நமக்கு தெரியாத விஷயங்கள் நம் கண்ணில் புலப்படும்போது கூட அதை அக்கறை கொடுத்து பார்க்க நாம் தவறிவிடுகிறோம். இயேசுநாதர் சொன்னதைப் போல, கண்ணிருந்தும் குருடர்களாக, காது இருந்தும் செவிடர்களாக நம்மில் பலர் இருப்பதால்தான் எல்லா வளமும் படைத்திருந்தும் நம் நாடு செல்வச் செழிப்பு இல்லாமல் இருக்கிறது. இது பற்றி ஒரு கதை கூட இருக்கிறது. அவன் ஒரு சிறந்த மாணவன். இந்திய நாட்டின் பல சிறந்த மகான்களிடம் கல்வி கற்றவன். கங்கை நதியை பற்றி தெரிந்து கொள்ள அவனுக்கு ஆர்வம் வருகிறது. அவன் கங்கை பற்றி அறிந்த பலரையும் சந்தித்து நாள் கணக்கில் பேசி, கங்கை எங்கே உற்பத்தியாகிறது, எங்கே குறுகளாய் ஓடுகிறது, எந்த இடத்தில் அகண்ட கங்கையாய் மாறுகிறது, எங்கே வெள்ளப்பெருக்கு அதிகமாக இருக்கிறது, வங்காள விரிகுடாவில் எங்கே சங்கமிக்கிறது என்று சகலவிதமான தகவல்களையும் சேகரித்து அதன்படி ஒரு வரைபடமும் தயார் செய்கிறான். இப்போது கங்கையை பற்றி சகலமும் தனக்கு தெரியும் என்ற நினைப்பு அவனுக்குள் வந்துவிடுகிறது. அதே மனநிலையில் ஒரு படகில் ஏறி ரிஷிகேசத்தில் கிளம்பி வங்காள விரிகுடாவை அடைய கங்கை நதியில் அவன் பயணத்தை துவங்குகிறான். தயாரித்து வைத்திருந்த வரைபடத்தில் கங்கை எந்தெந்த இடத்திலெல்லாம் திரும்பும் என்று குறிப்பிட்டிருந்தானோ அதே மாதிரியே கங்கையும் வளைந்து திரும்பி போய்க் கொண்டிருந்தது. ஆஹா, கங்கை நதியின் ஜாதகமே எனக்கு தெரிந்துவிட்டது என்ற மமதை இப்போது பலமாக அந்த மாணவனின் தலையில் ஏறுகிறது. அந்த சமயம் கங்கை இடதுபுறமாக திரும்புகிறது. மாணவன் திடுக்கிடுகிறான். அவனது வரைபடத்தின்படி அந்த இடத்தில் கங்கை வலதுபுறமாகத்தான் திரும்ப வேண்டும். ஆனால் தனது வரைபடம் தவறு என்பதை மட்டும் அந்த மாணவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கங்கைதான் திடீரென தடம் மாறி ஓடுகிறது என்று சொல்லிவிட்டு அவன் நதியின் மீதே கோபப்படுகிறான். பயணத்தை பாதியிலேயே ரத்து செய்துவிட்டு ஊர் திரும்புகிறான். தெரியும் என்ற மனோநிலையில் இருந்து செயல்பட்டதால் முழுமையான அனுபவத்தை அவன் பெறவில்லை. நம்மில் பலரிடம் இருக்கும் இன்னொரு கெட்ட குணம், நம்முடைய தவறுகளை நாம் அவ்வளவு சுலபத்தில் திருத்திக் கொள்வதில்லை என்பது. தவறு என்று தெரிந்தாலும் நமது செயல்களை நியாயப்படுத்துவது, அப்படி நியாயப்படுத்துவதையே ஒரு பெரிய சாமர்த்தியமாக நினைப்பது. குதர்க்க புத்தி என்று இதற்கு பெயர்.